ஹலோ வெவ்ரிட் நான் உங்கள் தமிழன் கார்த்திக் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதை ஆளில் வச்சுங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதாவது பஜாஜ் ஃபின்செர்வில் வந்து நிறையா கேள்விகள் வந்து இன்றைக்கு சூழ்நிலையில் வந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மொரட்டோரியத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் வந்து இந்த மந்த்து அதாவது மே மந்த்து இஎம்ஐ வந்து பே பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு என் பலதரப்பட்ட சந்தேகங்கள் வந்து எல்லாத்து மனதிலையும் எழுந்துகிட்ருக்குது ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆப்பை வந்து இந்த ஆப் பஜாஜ் ஃபின்சர் அப்போ வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து வச்சுருப்பீங்க ஸோ இல்லாதவங்க ப்ளே ஸ்டோர் போய்கிங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு பஜாஜ் ஃபின்சர் பஜாஜ் ஃபின்சர் கஸ்டமர் லாகின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாவது தான் இந்த ஆப்ஷன் வரும் பஜாஜ் ஃபின்சர் இன்ஸ்டன் லோன்ஸ் இதை வந்து டிக் பண்ணிங்க இதை வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்டேட் பண்ணாதவங்க வந்து இதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்டேட்னு கேட்டுச்சுன்னா அந்த அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு போர்ட்டலில் வந்து இந்த மாதிரி வரும் உங்களை ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டுக்காக வரும் ஸோ கண்டினியூ கொடுங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து அதை அளவு கொடுத்துங்க அளவு கொடுத்துட்டு இதை கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே போயிடும் இது வந்து ஒரு புது பேஜாக இருந்து இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை விட இது வந்து நிறையா அப்டேஷன் வந்து இதில் இருக்கும் ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்றுனா மற்றது என்னங்கிறதெல்லாம் அடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இப்போ சொல்ல வர்றது என்னங்கிறது மட்டும் சொல்லிடுறேன் இந்த லெஃப்ட் சைடில் இந்த மூணு கோட் இருக்கும் இந்த டைக்கானு கிளிக் பண்ணிங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹோம்ஸ் ஆப்லைன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்னு வந்தீங்கன்னா இந்த ரெய்சட் ரெக்வஸ்ட் அப்படின் இருக்கும் ஸோ இந்த ரெய்சட் ரெக்வஸ்ட் அதை வந்து டிக் பண்ணுங்க அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதுவரையிலும் கொடுத்த எல்லாம் வந்து இதில் வந்து காட்டும் ஸோ இதை ஒன் டைம் கூட ரிஃப்ரெஷ் கொடுத்துங்க ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடய மேலேருந்து பாருங்கள் என்னோட வந்து ரெக்வஸ்ட் நம்பர் போட்டு போட்டிருக்கு நான் இந்த லோனுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ்ன்னு வந்திருக்கு இது என்ன நான் என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த ரைட் கிளிக்கை இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்டிங் அவுட் ஆஃப் மொரட்டோரியம் இஎம்ஐ மொரட்டோரியம் கோவிட் நைன்டீன் இது என்ன அப்படின்னா நான் வந்து மொரட்டோரியம் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருந்தேன் ஸோ எனக்கு வந்து இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஆப்டிங் அவுட் இஎம்ஐ மொரட்டோரியம் வந்து இது வந்து கேன்சல் அதனால க்ளோஸ்னு வந்துருச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து மொரட்டோரியம் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்து ஆப்டிங் அவுட் மொரட்டோரியத்தை வந்து கேன்சலும் கொடுத்தேன் ஸோ அதுவும் க்ளோஸ்டாயிடுச்சு அதனால் நான் அஷ்யூஷுவலி இந்த மன்த் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணணும் ஸோ அடுத்தது வந்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் ரைஸ்ய ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ர பதிமூணாம் தேதி ரைஸ் கோவிட் நைன்டீனுக்காக வந்து ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் பத்தொன்பதாம் தேதி வந்து அது வந்து ஆப்டிங் அவுட்டு கொடுத்துருந்தேன் ஸோ ரெண்டுமே க்ளோஸுன்னா என்னால் வந்து இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு ஸோ அதாவது ரெக்வஸ்ட்டு வந்து இஎம்ஐ ஆப்டிங் மொரட்டோரியத்துக்கு ஆக ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அதுவும் க்ளோஸ்டு ஆப்டிங் அவுட் அதாவது கேன்சலுக்காக கொடுத்துருந்தா அதுவும் க்ளோஸ்டாயிடுச்சு இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கஸ்டமரும் வந்து இதை செக் பண்ணி பார்த்துங்க இந்த லோன் மற்ற லோன்லாம் வந்து இதெல்லாம் பலஸ் பதிமூணு எட்டு இதெல்லாம் பழசு இதெல்லாம் க்ளோஸ்டு ஸோ எல்லா ரெக்ஸ்ட்டும் இதில் வந்து கரெக்டாக வரும் அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன் ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எங்களோடய கமெண்ட்ஸ்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி கேட்டிருந்தீங்க அதையெல்லாம் இதை பார்த்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த மந்த்து இஎம்ஐ வந்து பே பண்ணணுமா பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க கேஷ் இருக்குங்க பண்ணாதவங்க வந்து இல்லாதவங்க இந்த மொரட்டோரியம் ஆக்டிவேஷன் இருந்ததுன்னா விட்டுருங்க ஸோ அது வந்து தேவையில்லை ரைஸ் எக்வைரி ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட லோனோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறது நம்ம இப்போ பார்க்க வந்தது வந்து அது மட்டும் தான் ஸோ அந்த ரயிஸர் ரெக்வஸ்ட்டு அதை மட்டும் கிளியராக என்னென்னு தெரிஞ்சுக்கங்க ஸோ இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்கன்னா வந்து மொரட்டோரியம் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ண முடியுமா இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த டைமில் வந்து பண்ண முடியாது அதாவது பிஃபோராக இஎம்ஐ டேட்டுக்கு பிஃபோர் செவன் டேஸ்க்கு முன்னாடி பண்ணிணா தான் எந்த ஒரு ஆப்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படும் ஸோ இனிமேல் தான் பண்ண முடியும் ஒரு செவன் மே செவன்த்துக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ரெக்ஸ்ட்டுமே கொடுக்க முடியும் ஸோ இதை பார்த்து ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க கேன்சல் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்து இஎம்ஐ வந்து கரெக்டாக இந்த மன்த் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துறதுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து தான் இட்ஸ் தமிழ் சந்திக்கும் பாய் பை டேக் கேர்